அனைவருக்கும் வணக்கம். எனது குரு ஸ்ரீ பகவத் ஐயாவை வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நாம இன்னைக்கு வந்து பார்க்க போற தலைப்பு வந்து பிரச்சனையை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல நீங்க யாராவது உங்களோட லைஃப்ல வந்து ஜென்ஸும் இருக்கீங்க லேடிஸும் இருக்கீங்க, இதுல வந்து குடும்பத்துல இல்ல உங்களோட வெளியில வேலையில இதுல வந்து நீங்க எப்படி உங்களோட பிரச்சனைய வந்து பாத்தீங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு யாரோ ஒருத்தங்க ஒரு கொஞ்சம் பேர் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் எப்படி இதை பார்த்தேன், எனக்கு எப்படி இது புரிஞ்சிச்சு அப்படின்றத நான் சொல்றேன். சொல்றவங்க ரைஸ் ஹேண்ட்ஸ் பண்ணுங்க. வணக்கம்மா, நீங்க இருக்கீங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அன்மியூட் பண்ணட்டுமா? அன்மியூட் ஆக மாட்டேங்குது. நீங்களும் அன்மியூட் பண்ணி அவ பேசுங்க. கேக்கல, நீங்க பேசுறீங்களா இல்லையானும் தெரியல எனக்கு, ஆனா அன்மியூட்ல தான் இருக்கு. சரி, வேற யாராவது பிரச்சனைக்கு தீர்வு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி அதை பாத்தீங்க அப்படின்றது யாராவது ஒருத்தராவது சொன்னீங்கன்னா பரவாயில்லன்னு பாக்குறேன். ஏதோ ஒரு பிரச்சனை இப்ப வந்து எல்லாருமே வாழ்க்கையில நம்ம வந்து பிரச்சனை அப்படின்றதுதான் வாழ்க்கையாவே எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம், அதை எப்படி வந்து சரி பண்ணி எவ்வளவு இப்ப நல்லா இருக்கும் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணா எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். மதனீஷ் கண்ணா வந்திருக்கீங்க, வாங்க சார். வணக்கம். சென்னையிலேருந்து பேசுறேன். எல்லாத்தையுமே பிரச்சனைன்னு பார்க்க தேவையில்லை. பிரச்சனைன்னு பார்க்க இதை நம்ம பார்க்குறோமோ, அறிவை பூர்ந்து சிந்திச்சு பார்க்குறோமோ, அதுலேயுமே ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று நம்ம கை நம்ம சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை, அதாவது நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்க பிரச்சனை. இன்னொன்று வந்து கண்ட்ரோல் இல்லாத பிரச்சனை. உலக அமைதி பிரச்சனைன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு உண்ணாவிரதம் இருக்குன்னா இருக்கலாம், அது ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இப்ப இன்னைக்கு கார் இல்ல, பைக் இல்லைன்னா, பைக் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா நம்ம கையில இருக்கு. நம்ம கையில என்ன இருக்கு, நம்ம கையில என்ன இல்லாததுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாவே பாதி பிரச்சனைகள் பிரச்சனையாவே தெரியாது அப்படிங்கறத. நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். வேற யாராவது உங்களோட கருத்துக்கள் சொல்றீங்களா? சொல்ல வரவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. யாரும் வந்து ஒன்னும் சொல்லல. சரி, நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். அதாவது வந்து பிரச்சனையை எதிர்கொள்வது சொல்றது எப்படி அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். பொதுவா நாம வந்து பிரச்சனை அப்படின்னா எதை சொல்றோம், எந்த ஒரு நிகழ்வை நம்ம மனசு வந்து பிரச்சனையா எடுக்குதோ அதுதான் பிரச்சனைன்னு சொல்றோமே தவிர அந்த நிகழ்வை பொறுத்தது இல்ல. மனசு எடுத்துக்கிறத பொறுத்துதான் இருக்குது. அப்ப அந்த பிரச்சனை அப்படின்றது அது வந்து அகம் சார்ந்துதான் இருக்குது. அது வந்து புறம் சார்ந்ததா இல்ல. அப்ப இங்க வந்து என்னன்னா,
அப்ப தீர்வு எங்க வேணும், அகத்துக்கு வேணுமா புறத்துக்கு வேணும்னு பார்த்தா நமக்கு வந்து அகத்துக்கு தான் தீர்வு வேணும். இங்க வந்து தீர்வு அப்படின்றது உள்ளயா இல்ல வெளியவா அப்படின்னா நம்மளை பொறுத்த வரலாம் வெளிய அப்படின்னு வந்து செய்யறது எல்லாமே செயல் மூலமா தான் தீர்வு காண முடியும். இல்லைன்னா ஒண்ணு செயல் மூலமா தீர்வு காணலாம், இல்லைன்னா வந்து ஏத்துக்கிறது மூலமா அதை வந்து அதுல வந்து விடுபடலாம். நம்ம இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் நம்ம வந்து செய்ய முடியும். ஏன்னா அகத்தை பொறுத்தவரையிலும் தீர்வு வேணும் அப்படின்றதுதான் நம்ம வந்து ஞானம் அப்படின்றத சொல்றோம். அகத்துல இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வு தான் இங்க ஞானம் அப்படிங்கிறோம். இப்ப ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வைங்க, அது நம்ம மனசுல மனசு அறியாமலேயே அதை பிரச்சனையா பாக்குதுன்னா அதுக்கு நாம அது வந்து நாம வந்து காரணம் கிடையாது. ஏன்னா நம்ம மனசுன்னு சொல்றது நம்ம வந்து நம்ம மனசு மனசு அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து நம்ம அறிவைதான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இப்ப நம்ம இயல்புலயே இது பிரச்சனையா தெரியுது, ஆனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து இது நேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு நாம செயல் ரீதியா என்ன பண்ணணும் அப்படின்னு பாக்கணுமே தவிர மனசை நிர்வாகம் பண்றதுக்கு எந்த வேலையுமே இல்லை. மனசை பொறுத்தவரையிலும் இது வந்து அமைதியா வச்சுக்கணும், கோவப்படக்கூடாது, நம்ம இயல்பை மாத்தணும், நம்ம எண்ணத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது. இதுதான் வந்து ஒட்டுமொத்த ஆன்மீகமே இவ்வளவுதான். இத வந்து எப்படி நாம பாக்குறேன் அப்படின்னா, நான் வந்து வேதம் படிச்சது கிடையாது, எனக்கு சாஸ்திரம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாது, மகான்கள் சொன்ன தத்துவம் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஐயா சொன்ன இந்த புரிதல் மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது. இந்த ஒரு புரிதல் தான் எல்லாத்தையுமே எனக்கு வந்து வழி நடத்தி போகுது. இப்ப வந்து இந்த புரிதல் வந்து ஐயா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க வந்து எதையுமே வந்து பெருசா வந்து எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் படிக்கணும், எல்லா ஆன்மீக அமைப்புக்கும் போய் பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை. இங்க நீங்க வந்து மனசை நிர்வாகம் பண்ற எந்த வேலையுமே நமக்கு இல்லை அப்படின்னு ஒன்ன மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். மனசுல அடையறதுக்கோ மாத்தி அமைக்கிறதுக்கோ எந்த வேலையுமே இல்லை. இருக்கிறது எப்படியோ அப்படியே இருக்கிறத சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா மட்டும் நமக்கு இங்க போதும். அறிவுக்கான வேலையே அது வெளியதான். நாம வந்து மத்தவங்களோட செயல்ல எத்தனையோ குறைகளை கண்டுபிடிக்கலாம், அது தப்பு இது சரி அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா அவங்க வந்து அவங்களோட இதுல வந்து சரி அப்படிங்கறதுனாலதான் எந்த ஒரு வேலையுமே செய்யறாங்க. அப்படின்னா மத்தவங்களை வந்து நம்ம திருத்த வேண்டிய பங்கு நமக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கேள்வி வரலாம். யாராவது ஒருத்தவங்க ஏதாவது தப்பு பண்றாங்க, எல்லாம் செய்யற வேலை தப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அங்க வந்து நம்ம வந்து சரி பண்ணணுமா, சரி பண்ற தேவை இல்லையா அப்படின்னு சொல்றது அப்படி வந்து நம்ம நினைக்கலாம். ஆனா வந்து இங்க நம்ம மத்தவங்களை திருத்துறதுங்கிறத விட முதல்ல நாம வந்து எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்குது. அவங்கள பொறுத்த வரையில வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஆலோசனை நம்ம கொடுக்கலாம். அவங்க நாம நினைக்கிற மாதிரிதான் மாறுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறது முடியவே முடியாது. ஏன்னா வந்து இங்க ஒரே மாதிரி ஒரு இயல்புங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இயல்பு இருக்கும். ஒரே இயல்புல ரெண்டு பேர் கிடையவே கிடையாது. ஏன் ஒரு வந்து எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் கோடி பேர் இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இயல்புதான் இருக்குது. இங்க ரெண்டு பேருக்கு ஒரு இயல்புன்னு கிடையவே கிடையாது. ஈச் அண்ட் எவ்வரி எல்லாமே வேற வேறதான். அவங்க அவங்கவங்க வந்து அவங்கவங்க இயல்புலதான் இருப்பாங்க. அவங்களுக்கு எது சரி அப்படிங்க அவங்களுக்கு வந்து சரி அப்படிங்கறதுனாலதான் அதை செய்யறாங்க. எந்த ஒரு வேலையுமே வந்து அவங்கவங்களுக்கு இது நான் செய்யறது கரெக்டுப்பா அப்படின்னு நினைச்சுதான் அந்த வேலையை செய்யறாங்களே தவிர அது வந்து இது தப்பு அப்படின்னு நினைச்சு யாருமே எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. நாம வந்து அறிவு ரீதியா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க இருக்கிறது சரிதான், அவங்கள மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாம இருந்தா மட்டுமே
போதும் நமக்கு. அவங்க பண்ற வேலை நமக்கு துன்பத்தை கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நாம எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா போதுமே தவிர அவங்கள திருத்தணும் அப்படின்னு போக தேவையே இல்லை. சரி, ஒரு உதவி செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஆலோசனை கொடுத்தா கூட நீங்க நினைக்கிற மாதிரி மாறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படி எதிர்பார்த்தோம்னாவே அங்க வந்து நமக்குதான் அது வந்து என்ன நம்ம சொல்றோம், நம்ம இப்படி நல்லதுன்னு சொல்றோம், ஆனா அது அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நமக்குள்ள நம்ம முரண்பாடுதான் வருமே தவிர அப்படி நம்ம அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்க வந்து அவங்க இயல்புல அவங்க செயல்ல எப்படி மாறுவாங்களோ அப்படிதான் மாறுவாங்களே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி இங்க மாறவே மாட்டாங்க. பொதுவா வந்து அக்செப்டன்ஸ் தான் நம்ம ரொம்ப முக்கியமா இங்க இருக்குது. நம்மளை பாதுகாத்துக்கிட்டு அக்செப்டன்ஸாவும் இருக்கிறது தான் பிரதானமான விஷயமாவும் இங்க இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் அப்படி சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது கூட தான் மிகப்பெரிய போராட்டமாகவும் ரொம்ப வந்து கவலையாகவும் வருத்தமாகவும் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் நம்ம. நீங்க வந்து மாற்ற முடியாத எல்லாமே நம்ம வந்து ஏத்துக்கணும், இல்லை அப்படி ஏத்துக்க மாற்ற முடியாததான் ஏத்துக்கணும், இல்லைன்னா மாற்றக்கூடியதா இருந்துன்னா அதை வந்து அவங்க கிட்ட எப்படி சாஃப்டா சொல்லி என்ன மாதிரி சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க பழகிறத வச்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொல்லி பார்க்கலாம். அப்படி மாத்தி பார்க்கலாம். இப்படி அணுக ஆரம்பிச்சிட்டோம்னாவே எல்லா நிகழ்வுமே வந்து ஒரு எல்லா நிகழ்வுக்குமே வந்து தேவையான செயல் செய்ய நம்ம என்னென்ன நிகழ்வு நடக்குதோ அந்த நிகழ்வுக்கு என்ன வேணுமோ அந்த செயலை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடும். மனசுல போட்டுட்டு உட்காந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு எதையும் யோசனையே பண்ண மாட்டோம். அந்த நிகழ்வுக்கு என்ன செயல் செய்யணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். பிரச்சனையா பாக்குறதுல இருந்து நம்ம அதுல இருந்து விடுபட்டுருவோம். ஏன்னா நிகழ்வை வந்து நம்ம வந்து நம்ம மனசுல எடுக்கிறத விட வெளியில என்ன செய்யணும்னு பாத்துட்டுனாவே அது பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். நீங்க எதையுமே பிரச்சனையா பாக்கலன்னா அது எல்லாமே ஈஸி கோயிங்காவே போயிட்டே இருக்கும். வாழ்க்கையில வந்து ரொம்ப ஈஸியா பிரவாகமா மாறிடும். எங்க எல்லா எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பிரச்சனையா பாக்குறாங்களோ அங்க எல்லாமே நம்ம வந்து தேங்கி போயிடும். அப்படியே பிரச்சனை அப்படிங்கறத வந்து முரண்பாடு தாங்க. நம்ம வந்து முரண்பாடு இருக்கிற இடத்துல எல்லாமே அப்படியே தேங்கி போயிடும். எப்படி வந்து தண்ணி வந்து போய்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல வந்து அப்படியே தேங்கி நின்றுச்சுன்னா அது எவ்வளவு வந்து நல்ல தண்ணியா இருந்தாலும் சரி கொஞ்ச நாள் அப்படியே தேங்கி இருந்துன்னா அது வந்து ரொம்ப பாசம் புடிஞ்சு அழுக்கு வந்து ரொம்ப அது வந்து அந்த தண்ணி பக்கத்துலயே போக முடியாது. அது மாதிரி நம்ம வந்து மனசுல எதையா ஒண்ணு வச்சுட்டோம்னா அது ரொம்ப தேங்கி போய் நமக்கு உடம்பு கெட்டு எந்த வேலையும் செய்ய முடியாம அப்படிதான் ஆகும். அதனால வந்து இங்க முரண்பாடுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனையாவே இருக்கு. முரண்பாடு இல்லை அப்படின்னாமே வந்து நம்ம எல்லாத்தையுமே ஈஸியா கடந்து போய்கிட்டே இருப்போம். வந்து குடும்பமா இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல சமுதாயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை வந்து கடந்து போயிட்டே இருக்கலாம், ஈஸியா கடந்து போயிட்டு இருக்கலாம். நீங்க எந்த பிரச்சனையா எப்படி இருந்து பார்த்தோம்னாலும் அதுல இருந்து ஈஸியா விடுபட்டு வந்துடலாம். இதுதான் வந்து போராட்டமா இது வந்து போராட்டம் இல்லாத ஈஸியான வாழ்க்கையா இருக்கும். வந்து நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இப்ப வந்து நான் எதுவும் வந்து கடவுளை வந்து பெருசா ஒண்ணும் இது பண்றதே போய் பாக்குறது எதுவுமே கிடையாது. ஆனா இங்க வந்து எனக்கு ஒரு கடவுளே வந்து எனக்கு நேர்ல வந்து ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு அப்படின்றதுதான் எனக்கு வந்து பெரிய விஷயமா இங்க தெரியுது. ஏன்னா இங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஐயா வந்து தங்கியிருந்தாங்க. வந்து தங்கிட்டு ஐயாவுக்கு வந்து நம்ம எல்லா பணிவிடையும் செஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து அந்த புரிதலை நான் வாங்கிக்கிட்டு அந்த அந்த புரிதல் எனக்கு கிடைச்சதுல இருந்து வந்து இதுக்கு வந்து நான் என்ன வந்து திருப்பி அதுக்கு நான் பரிகாரம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. நன்றி மட்டும்தான் இங்க நான் சொல்ல வேண்டியதா இருக்குது. எந்த ஒரு பிரார்த்தனையோ வேண்டுதலோ எதுவுமே இங்க இல்லவே இல்லை. ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றியும்
வேற ஒண்ணும் என்னால சொல்றதுக்கே வேற ஒண்ணுமே இல்ல. இத கொண்டு போய் எல்லாத்துக்கும் சேர்த்துணும் அப்படிங்கறது மட்டும்தான். எக்ஸ்ட்ரா வந்து வேற வேண்டதுக்கோ கேக்குறதுக்கோ பூஜை பண்றதுக்கோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இத மத்தவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்த்துணும் அப்படிங்கறது மட்டும்தான் இங்க வந்து ஒரு வேண்டுதலாவும் முக்கியமாவும் இருக்குது. எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ பிரச்சனைய பாக்குறாங்க. அத வந்து பிரச்சனையெல்லாம் வந்து வாழ்க்கையுமே வந்து பிரச்சனையாக பாக்குறாங்க. அத பிரச்சனையில இருந்து மாட்டிக்கிறான் அப்படின்ட்டு பெரிய போராட்டமாவும் பாக்குறாங்க. வந்து நம்ம டிவியில பாக்குறோம், ஒரு நியூஸ்ல கேக்குறோம், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லும் போது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு கஷ்டமே தேவையே இல்லையே. இது வந்து நம்ம வந்து மனசுனா எப்படி அது எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுமே. இந்த புரிதலே நம்ம வந்து ஈஸியா எல்லாத்தையும் கடந்து கூட்டிட்டு வந்துருமே அப்படின்னு தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா, அதாவது அவங்க கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு எனக்கு அவ்வளவு ஒரு ஆதங்கமாவும் இருக்கும். இது வந்து வாழ்க்கைக்கு வந்து ஒரு அடிப்பு அதிகப்படியான தகுதியே கிடையாதுங்க. இந்த புரிதல் அப்படின்றது வந்து வாழ்க்கைக்கு ஒரு அதிகப்படியான தகுதியே கிடையாது. இது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான தகுதியே இந்த புரிதல் தான். வாழ்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கிற படகு மாதிரி, நமக்கு அந்த மாதிரிதான். ஆனா துடுப்பு இல்லாத படகு மாதிரிதான் நாம இருக்கிறோம். ஏன்னா எந்த பக்கம் போகுது அந்த கடல்ல வந்து அந்த படகு இருக்குதுன்னா துடுப்பு இல்லைன்னா அது வந்து எந்த பக்கம் போகுது, எப்படி போகுது, எங்க போய் நம்ம விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து போராட்டமாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு அலக்கழிச்சிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அப்ப வந்துதான் இப்ப வந்து இந்த அந்த துடுப்பு அப்படிங்கிறது அந்த படகுக்கு வந்து துடுப்பு அப்படிங்கிறது தான் இந்த புரிதலே. வந்து இந்த புரிதலை வந்து நமக்கு ஐயா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த புரிதல் தான் வந்து நம்ம கடல்ல இருந்து அந்த படகுல இருந்து அந்த கடல்ல இருந்து நம்ம வெளியில வரணும், கரைக்கு வரணும் அப்படின்னா அந்த துடுப்பை வச்சுதான் நம்ம வந்து எந்த பக்கம் போனா நம்ம கடல்ல இருந்து கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து நிர்வாகம் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் நம்ம. அப்ப அந்த படகுல வந்து கடல் மாதிரிதான் நம்ம வந்து பிரச்சனைய பார்த்துட்டு ஐயோ பிரச்சனை இப்படி இருக்குது, கடல்ல இருக்கிறமே கடல்ல இருக்கிறமேன்றதான் பாக்குறோமே தவிர அந்த துடுப்பு இருக்குது, அந்த துடுப்பை வச்சு நம்ம வந்து வெளியில வருவோம் அப்படிங்கறது. இந்த புரிதல் வந்து நமக்கு வந்துருச்சுன்னா ஈஸியா நம்ம துடுப்புல எப்படி போட்டு நம்ம கரைக்கு வந்தோமோ அதே மாதிரியே இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த பிரச்சனையில இருந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதுல இருந்து நம்ம ஈஸியா வெளியில வந்துடலாம். நம்ம வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு முடிவு அப்படிங்கறதே வந்து இந்த புரிதல் மட்டும் இருந்துட்டா போதும், நமக்கு வேற எதுவுமே தேவையே இல்லை. அப்புறம் வந்து நான் வந்து அதிகமா ஒன்னும் படிக்கலைங்க, வெறும் நான் படிச்சது எல்லாமே வெறும் ஸ்கூல் லைஃப் மட்டும்தான், காலேஜ் எல்லாம் எதுவுமே போனதே கிடையாது. அதே மாதிரி பெரிய ஆன்மீகத்துல அப்படின்னு ஒரு பெரிய ஈடுபாடு அப்படின்றதும் எதுவுமே இல்லை. கோயிலுக்கு போவோம் வருவோம் அவ்வளவுதான். மத்தபடி வந்து பெருசா வந்து பயபக்தியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து முதல்ல எல்லாம் எப்படி இருப்பேன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு அதுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு அது பெரிய பிரச்சனையா பார்த்துக்கிட்டு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ஐயா புரிதலுக்கு அப்புறம் எனக்கு வந்து வெளியில வந்து வேலை மட்டும்தான், மனசு வந்து எதையாவது ஒண்ணு இது இப்படி இருக்குது அது இப்படி இருக்குது இதா பாரு அதா பாரு அதையான் செய்யல இதையா இப்படி பண்ணுன அப்படின்னு மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு காமிச்சுக்கிட்டேதான் இருக்கும். அதை காமிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம வந்து பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அதை எப்படி வேணாலும் காமிச்சுட்டு போட்டோம். நமக்கு வேண்டியது வெளியில வேலை மட்டும்தான். அது என்ன மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்ம அறிவை வச்சு அந்த சூழ்நிலைக்கு என்ன வேலை செஞ்சா சரியா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நான் பார்த்தா போதும் அப்படிங்கறத மட்டும் நான் இங்க புரிஞ்சு அப்படிதான் இப்ப ஒவ்வொரு வேலையுமே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி பாக்குறதுனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்து ஒரு எந்த ஒரு
பிரச்சனையுமே வந்து எனக்கு தங்கறதே கிடையாது. அது வந்து ரொம்ப ஈஸி கோயிங்கா போயிட்டே இருக்குங்களேன். அப்படி ஈஸி கோயிங்கா போறதுனால என்னன்னா எல்லாமே எனக்கு மறந்து போயிருது. இப்படி ஆச்சு இல்ல அப்படி ஆச்சு இல்ல அப்படின்னு எதையுமே எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதே கிடையாது. கடந்து போயிட்டே இருக்கிறதுனால அது மறந்து போயிருது. அதனால என்னன்னா யாராவது வந்து ஈஸியா வந்து அடுத்தவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க சரி அது வந்து நம்ம அது வந்து அது இயல்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஈஸியா எடுத்துட்டு சரி அவங்களுக்கு என்ன நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நம்மள என்ன வேணாலும் சொல்லிட்டு எப்படி வேணாலும் இருக்கட்டும், நாம அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து அதை வந்து ஏத்துக்கிட்டு போறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்குங்களா. இதனால வந்து உள்ள போராட்டம் அப்படிங்கறது இல்லாதனால தேவையில்லாம எதையுமே எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை, எல்லாம் மறந்து போய்கிட்டே இருக்கு. இதுக்கு வந்து நம்ம என்னன்னா முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கறோமோ அது முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னாவே அது நம்மளை விட்டு ஈஸியா போயிடும். இது வந்து உங்களுக்கு வந்து வர்ற உணர்வுக்கு அனுபவங்களுக்கு இதுக்கு எல்லாமே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுனாலதான் எல்லா பிரச்சனைக்குமே இது காரணமாகவும் இருக்குது. உங்களுக்குள்ள எந்த ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறீங்களோ அது எப்படி இருக்குதோ அது நேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மட்டுமே இங்க வந்து அது நமக்கு வந்து லைஃப்ல ரொம்ப ஈஸியா நம்ம கடந்து போய் நல்ல சிறப்பான வாழ்க்கைய வாழ்றதுக்கு உதவியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிட்டு நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நீங்க இது சம்பந்தமா உங்களோட கேள்விகள் இல்ல உங்களோட அனுபவம் எது இருந்தாலும் நீங்க சொல்லலாம். சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. முத்துமாரி ஐயா வந்திருக்கீங்க வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க மீட்டிங் நீங்க நடத்துறீங்க போல இருக்கு. ஆமா சார். நான் வரலையா என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல இல்ல மேடம். உங்க ஷேரிங் ரொம்ப கரெக்டா இருந்தது. நீங்க ஷேர் பண்றதுதான் வந்து நல்லா எனக்கு சில விஷயங்கள் வந்து உணரவும் முடிஞ்சது. இப்ப எப்படின்னா இந்த மன உணர்வுகளோட வந்து நம்ம செயல் செய்யக்கூடாதுங்கிறதுதான் ஐயாவோட ஞான புரிதலா இருக்கு. ஆனா அந்த மன உணர்வுகளோட வந்து மன உணர்வு இல்ல மன உணர்வோட பந்தப்படாம நம்ம காரியங்களோ செயல்களோ செய்யும்போது ரொம்ப ஒரு ஷார்ப்னஸா இருக்கு, ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூடா செய்ய முடியுது. ஆனா சமயங்கள்ல வந்து அந்த இடத்துல நான்கிறதே இல்லாம எங்கேயோ போயிருது. அப்புறம் ஒரு அதுவாவே சில நேரங்கள்ல எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அதுதான் வந்து அடிக்கடி அந்த மாதிரி வருது. அப்புறம் அதுவும் கூட சரி பரவாயில்ல இதுவும் இயற்கைதான் அப்படின்னு ஏத்துக்கொள்ளதான் வேண்டியதா இருக்கு. இப்படிதான் என்னோட அனுபவம் இருக்கு. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க மேடம். வணக்கம்மா வந்திருக்கீங்க வாங்க. நீங்க பேசுறது எதுவுமே கேக்கல. வேற யாராவது உங்களோட அனுபவம் ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ணுங்க.
சரி யாரும் எதுவும் பேசல. சரி நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு யாராவது பதில் சொல்லுங்களேன். அதாவது ஐயாவோட புரிதலை வந்து இங்க செயல்படுத்தணுமா இல்ல செயல்படுத்த தேவையில்லையா, என்ன பண்ணா இங்க கரெக்டா இருக்கும் அப்படின்றத யாராவது ஒருத்தருங்க சொல்லுங்களேன். ஐயா சுப்பிரமணியம் ஐயா வந்திருக்கீங்க, வாங்க ஐயா. ஐயா அன்மியூட். வணக்கம் மாமா. வணக்கம் ஐயா. இல்ல ஐயாவினுடைய புரிதலை கண்டிப்பாக செயல்படுத்தணும். ஏன்னா அந்த புரிதல் இல்லாததுனாலதான் நிறைய பேரு மன கஷ்டங்களுக்கு ஆளாகிறாங்க, மன நோயில மாட்டிக்கிறாங்க, அதுக்கப்புறம் சூசைடு வர தற்கொலை செய்யற அளவுக்கு போறாங்க. அதனால ஐயாவினுடைய புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேக்குதா? கேக்குதுங்க. அதனால புரிதல் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் அடிக்கடி கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கேட்க கேட்கத்தான் அது ஸ்லோவா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல நல்ல மாறி தெளிவான மனநிலைக்கு வர முடியும். ஒரு தடவை கேட்டுட்டு அதனால அப்படியே விட்டுட்டு போறது சரியில்லை. அதனால இந்த ஜூம் மீட்டிங் டெய்லி வைக்கிறது ரொம்ப உபயோகமா இருக்கு. எல்லாரும் அதை உபயோகப்படுத்திக்கணும். டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் அவர் இதை கேட்கும் போது நமக்கு திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி நம்ம அதுல இருந்து ஃபுல்லா இந்த புரிதல் கிடைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதுதான் என்னுடைய கருத்து. அது எல்லாரும் அது வரணும். மிக்க நன்றி அம்மா. நன்றிங்க. ஆதிலட்சுமி அம்மா வந்திருக்கீங்க, வாங்க. உங்க வணக்கம்மா. முதல்ல உங்க கேள்விக்கு பதில், அகத்துல புரிஞ்சுக்கணும், புறத்துல செயல்படணும். நன்றிமா. ரொம்ப வந்து எக்ஸாக்டான பதில்மா இது. வந்து அகத்துல வந்து புரிஞ்சுக்கணும், புறத்துல வந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்றதுதான் வந்து ரொம்ப கரெக்டான பதிலா இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா. இதுல வந்து இன்னொரு விஷயம் நான் இது என்ன எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒருத்தங்க சூழ்நிலைனால அவங்க வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க, அதாவது ஒரு கோபமா பேசுறாங்களா, இல்ல கஷ்டமா இருக்காங்களா, இல்ல வருத்தப்படுறாங்களா, இல்ல அழுகுறாங்களா, அது எப்படி இருக்கிறாங்களோ. ஒரு சூழ்நிலை இப்போ ஒரு ஃப்ரெண்டையே நான் பாக்குறேன்னு வைங்க, அவங்க வந்து அவங்க பிரச்சனையினால அது வந்து அதை சரி பண்றதுக்கு உண்டான இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கண்டிப்பா அதை சரி பண்ற வேலைக்கு போவாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்றனால எப்படி இருக்குதுன்னா, அவங்க வந்து அதனால வருத்தப்படும் போது நமக்கு வந்து சரி இது வந்து அவங்களுக்கு புரியல, அது மனசுனா எப்படி இருக்கும்னு புரியல அப்படின்றனால நான் அவங்கள வந்து இப்படி வருத்தப்படும் போது எப்படி பாக்குறேன்னா, அவங்க மனசு வந்து அவங்கள எப்படி படாத பாடுபடுத்துது, அந்த அவங்கள வந்து நான் மனசாதான் பாக்குறேன். அவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம மனசுப்படுத்துற பாடுக்கு தானே அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இது அவங்களா பண்ணவே இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சு அந்த வேலையை அவங்க செய்யல.
அவங்க மனசுதான் அப்படி பண்ணுது. அப்ப அவங்க அது வந்து நான் அவங்கள வந்து மனசாதான் பாத்துட்டு சரி இதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அவங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இது வந்து புரிஞ்சிருக்கிறோம். அப்ப நம்ம புரிஞ்சிருக்கிறத வந்து நம்ம வந்து அவங்கள அப்படியே ஏத்துக்கிறது மட்டும்தான் இங்க ஒரே வழிய தவிர எதுக்கு இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்க கேக்குறதோ இல்ல வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லி எதுக்குமே நம்ம அங்க வந்து அவங்களுக்கு பதில் சொல்லி இது பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த மனசு எப்படி இருக்குது அப்படின்றத பாக்குறது அங்க வந்து எனக்கு வந்து இப்ப ரொம்ப வந்து புரிஞ்சு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறதுக்கு அதுதான் மெயினான விஷயமாவே இருக்குது. இங்க இது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது எப்படி நீங்க இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத யாராவது சொல்லுங்களேன். ஆரம்ப காலத்துல மட்டும்தான் எனக்கு வந்து புரிதலை வந்து புரிஞ்சுக்கணுங்கிற வேலை இருக்கு. ஐயாவுடைய புரிதல் எனக்குள்ளார போனதுக்கு அப்புறம் என்னோட வேலை குறைஞ்சு போகுது, ஐயாவோட புரிதல் வந்து உள்ளுக்க வேலை செய்யுது. ஐயாவோட புரிதல் வந்து நான் மாத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ற விஷயங்கள் எல்லாமே புரிதல் வந்து என்னோட இயல்பு நிலைக்கு என்னென்ன உண்டோ அதுக்கு தக்கன அந்த புரிதலே மாத்துது. அந்த விஷயங்கள் என்னால ரொம்பவே நல்லாவே பார்க்க முடியுது. ஏன்னா ரொம்ப சுட்டதுக்கெல்லாம் கோபம் வரும், ரொம்ப ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உட்காந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறது. இப்ப அது மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை. விஷயங்கள் என்ன காதுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்த வந்து கவனிக்க முடியுது, இது இப்படிதான் அப்படின்னு அந்த செயல் ரீதியா அதை வந்து ஒரு முடிவுக்கு எடுக்க முடியுது. புரிதலுக்கு முன்னாடி என்னன்னா அந்த விஷயம் காதல் வரும்போதே அதுக்கு சம்பந்தமான பதட்டங்களும் கோபங்களும் எல்லாம் வந்து அதோட சேர்ந்துதான் அது வந்து போராடிக்கிட்டு இருக்கும். இப்போ என்னன்னா அந்த விஷயம் வந்து பெறப்பட்ட விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்துல வந்து காதுக்குள்ள வரும்போதே அந்த விஷயம் வந்து சரி இது செயல்படுத்த முடியும் முடியாது, முடியும்னா கொஞ்சம் சரி முடியும் பார்க்கலாம், முடியாது அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல முடியாது அப்படிங்கும்போது பாத்துக்கலாங்க மாதிரி இருக்கும். முடியுங்கிற கண்டிஷன்ல அதுக்கான ஆக்ஷன் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு அந்த ஆட்டோமேட்டிக்கா ஒரு வியூ ஓட ஆரம்பிச்சிருது. இது இப்போ இந்த மாதிரியான ஒரு தெளிவு. அதுக்கப்புறம் வீட்டுல குடும்பத்துல பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் சொல்லும் போது இதுக்கு முன்னாடி ஒண்ணு காது கொடுத்து கேட்கறது கிடையாது. அப்படியே கேட்டோம்னா அதுல இருக்கிற சரித்தப்புகளை கண்டுபிடிச்சி சண்டை நிக்கிறது. இப்போ இது வந்து ஓரளவுக்கு ரொம்ப மாறிடுச்சு. சரி இல்ல என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேக்குற விதமா கேட்டு அதுக்கு என்ன சொல்ல முடியுமோ அந்த நேரத்துல அது என்ன சொல்லி வெளியில வர முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டா லைட்டா சொல்லிட்டு ஏன்னு கேட்டா அவங்க சம்பந்தம் இல்லாத பேசிட்டு இருக்காங்க, 5 வருஷம் கழிச்சு நடக்கிறத பத்தி பேசுறாங்க. அதுக்கு வந்து இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது வைக்க முடியாதுன்னு எந்த ஒரு காட்டா எந்த ஒரு வார்த்தையும் சொல்லி அவங்களையும் கஷ்டப்பட தேவையில்ல. இது மாதிரியான விஷயங்கள் வேலை இடங்கள்ல இருக்கிற விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே வந்து பாக்கல. நான் இப்போ ஒரு போன வாரம் கூட ஒரு பிரச்சனை சந்திச்சேன். ஆனா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஐயோட புரிதல் எல்லாம் இருக்கா இருந்திருக்காரு ஆனா இன்னைக்கு அது மாதிரி இல்லாம இந்த விஷயத்த சரியா கையாண்டுட்டு வெளியில வர முடியுது. இல்ல அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அவங்களுக்கு சரியாவே பேசி ஒண்ணு நாளா இருந்திருக்கும். அப்போ வந்து நான் எனக்கு அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரவும் எனக்கு ஐயாவோடைய அந்த பகவத் பாத உங்க மீட்டிங்கு ஐயாவோட புக்ஸ் படிச்சதெல்லாம் நினைச்சு எனக்கு ஆனந்தமா தான் இருக்கும். ஏன்னா இந்த விஷயம் நான் இவ்வளவு சாதாரணமா ஹேண்டில் பண்ணிட்டு வரக்கூடிய ஆளா நானு, இதை நான் ஒன்ன நாளாகி பெரிய சண்டையாகி இருப்பேனே, இந்த அளவுக்கு இதுல இருந்து ஈஸியா வெளியில வந்திருக்கேனே, அப்ப இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய மாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஐயாவோட புரிதல் அப்படிங்கும்போது நான் அந்த நேரத்துல எனக்கு அந்த சண்டையை பத்தியான விஷயங்களும் அந்த நடந்த அந்த அந்த நேரத்துல அங்க நடந்த விஷயத்த என்னால ஆராய்ச்சி பண்ணதை விட ஐயாவோட புரிதல் கிடைச்சதை நான் ஆராய்ச்சி பண்ணேன். ஐயாவோட புரிதல் மட்டும்தான் வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து என்ன ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஈஸியா வெளியில வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுது. அந்த ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கு வழி கொடுத்து கொடுத்ததுதான் ஐயாவுடைய அந்த பாதை. இதாங்க மேடம் என்னோட. சரி நன்றி. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க.
நன்றி மேடம், நன்றி. சாட்ல ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, முருகேஸ்வரின்றவங்க, எனக்கு மிகவும் தன்னம்பிக்கை குறைவு, ஐயா கருத்துக்களை புரிந்து கொள்ள ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து அவங்க அப்படி கேட்டிருக்காங்க. இங்க வந்து என்னன்னா, நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கு இங்க ஒன்றும் இல்லை, வந்து நம்ம மனசுல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இங்க புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் எங்க வேலையை தவிர, அங்க வந்து எந்த வேலையும், ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஏதோ ஒரு வகையில வேலை சொல்லி சொல்லிதான் பழகியிருக்காங்களே தவிர எங்கேயுமே வேலை இல்லைன்னு சொல்லவே கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்க வந்து நம்ம ஒண்ணுமே செய்யறதுக்கு இல்ல, இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கும் போது எல்லாருமே வந்து எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டா போதும், அப்ப வந்து இவ்வளவு நாள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்ததெல்லாம் என்ன அப்படின்றதுதான் இங்க கேள்வியா கேக்குறாங்க. அதனாலதான் வந்து இங்கேயும் வந்து இவங்களும் வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்றதும் அதேதான். இங்க வந்து புரிஞ்சுக்கிறது மட்டும்தான், மனசுன்னா என்ன, அது எப்படி எல்லாம் வேலை செய்யுது, என்னென்ன மாதிரி எல்லாம் நமக்கு வந்து நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு சொல்லுது, அது ஒண்ணு காமிக்குது அப்படின்னு, நம்ம எப்படி அந்த மனசு வேலை செய்யுதுன்றத புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதுமே தவிர, அங்க ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் மாதிரியோ இல்ல தியானம் மாதிரியோ ஏதோ ஒண்ணு அங்க செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே இங்க கிடையவே கிடையாது. செய்யறதுக்கு உண்டான வேலை அப்படின்றது எல்லாமே வெளியில மட்டும்தானே தவிர இங்க மனசுக்குள்ளங்கிறது எதுவுமே இல்லை, அங்க புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இங்க வேலை. அதனால நீங்க வந்து நீங்க ஃபாலோ பண்றது அப்படிங்கறது வந்து ஒண்ணுமே இல்லை. நீங்க மனசு அப்படின்னா அங்க ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் ஏத்துக்கிறது மட்டும்தான், வரது சரி தப்பு அப்படின்னு அங்க எந்த குறையும் இல்லாம அது எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு அங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது மட்டும்தான் இங்க வேலையை தவிர வேற எந்த வேலையுமே கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது எல்லாமே ஈஸியா இருக்கும். உங்களுக்கு அங்க வேலை செய்யறதுக்கு அதை ஃபாலோ பண்றது, இதை வந்து நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணுமா, இதை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா, இதை யோசனை பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப வந்து நம்ம இப்ப லட்டே சாப்பிடாம இருக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து நான் லட்டு சாப்பிட்டேன், அது வந்து டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அது உருண்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே சொல்லுவோம். அவங்க வந்து லட்டு பார்த்தே இருக்க மாட்டாங்க, அப்படின்னா என்னன்னே தெரியாது. அவங்க கிட்ட வந்து நீங்க லட்டு உங்களுக்கு எப்படி இருக்குமா என்னன்னு கேட்டா எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படின்பாங்க. ஆனா இதே சாப்பிட்டவங்க வந்து மறுபடியும் லட்டுன்னு நம்ம சொன்னோம்னா கூட அவங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கும், என்ன கலர்ல இருக்கும், என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கும் அப்படின்றது எல்லாமே தெரியும். அது மாதிரி இந்த புரிதல் மட்டும் நமக்கு மனசு அப்படிங்கிறது எப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமே தவிர, மறுபடியும் உட்காந்து இதை எப்படி எப்படி அப்படின்னு நம்ம வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கோ ஃபாலோ பண்றதுக்கோ இல்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கணுங்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஒரு தடவை நம்ம வந்து புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம லைஃப் ஃபுல்லா நம்ம வந்து அதை வந்து நம்ம வழி நடத்தி போயிட்டே இருக்கும். நமக்கு அது எப்படி வந்து நீச்சல் அடிக்க நம்ம கத்துக்கிட்டோம்னா மறுபடியும் அதை எப்ப தண்ணியில விழுந்தோம்னாலும் நம்ம அதை நீந்தி வெளியில வந்துருவோமோ அதே மாதிரியே இந்த ஒரு தடவை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, மனசுல ஒண்ணும் நம்ம பண்ண தேவையில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஈஸியா எல்லாமே கடந்து வந்துகிட்டே இருக்கும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா, எதுவுமே செய்யறதுக்குங்கிறது இங்க ஒண்ணுமே இல்லை. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. முருகேஸ்வரி அப்படின்றவங்க மறுபடியும் சாட்ல போட்டிருக்கீங்க, அம்மா நீங்க இதுல நேர்ல வந்து இதுல பேசலாமே, நீங்க
அதாவது வந்து இது எல்லாமே தெரியுது ஆனா என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிருக்கீங்க. இங்க வந்து ஏத்துக்க முடியல அப்படிங்கறதே உங்களால ஏத்துக்க முடியல, அதுதான் இங்க வந்து பதிலா நம்ம சொல்ல முடியுமே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. எதுவுமே நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லாமே இருக்கணும். இங்க வந்து அறிவும் மனசும் மாத்தி மாத்தி போராடிட்டு இருக்கிறதுனாலதான் வந்து நம்ம அறிவு வந்து மனசை எப்படியோ ஒரு வகையில சரி பண்ணிடணும், ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும், ஒரு இன்பமான நிலையாவே இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறதுனாலதான் இங்க வந்து நம்ம வந்து அதை ஏத்துக்க முடியாம இருக்குது. எது நடந்தாலுமே ஒண்ணும் பண்ண முடியாது, இன்பமும் அப்படிதான் துன்பமும் அப்படிதான், எல்லாமே போய்கிட்டேதான் இருக்கும், எதுவும் நிக்க போறது இல்ல, எல்லாமே கடந்து போய்கிட்டேதான் இருக்க போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது மட்டும்தான் இங்க வழியே தவிர இதை வந்து ஏத்துக்க முடியல அப்படின்னா அப்ப அதை ஏத்துக்க முடியல அப்படிங்கறதையும் நீங்க வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க ஒன்னே ஒண்ணுதான். நீங்க அன்மியூட் ஆயிருக்கீங்க, ஏதாவது பேசுறீங்களா இல்ல முருகேஸ்வரின்றவங்க நீங்க அன்மியூட் ஆயிருக்கீங்க, ஆனா நீங்க வந்து வேலையா இருக்கீங்க அதனால பேச முடியலன்றது இங்க சாட்ல டைப் பண்ணிட்டீங்க, ஆனா அன்மியூட் ஆயிருக்கனால நான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து எனக்கு உங்க ஃப்ரீ டைம்ல எனக்கு போன் பண்ணி கூட நீங்க பேசுங்க, நம்ம போன்ல பேசி கூட நம்ம வந்து என்ன மாதிரி உங்களுக்கு வந்து இதை ஏத்துக்க முடியல அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். ஏன் நீங்க வந்து இதை வந்து ஏத்துக்க முடியல, என்ன காரணம் அப்படின்றத நம்ம வந்து போன்ல பேசணும்னா கூட தெரிஞ்சுக்கலாம். ஐயா சுப்பிரமணிய ஐயா வந்திருக்கீங்க வாங்கய்யா. ஏத்துக்கொள்ள முடியலங்கறதையும் ஏத்துக்கிறது தான் சரியான முடிவுன்னு நினைக்கிறேன். ஆமாங்கய்யா, வேற வழியே கிடையாது, ஏத்துக்க முடியல அப்படிங்க இயல்பு ஏத்துக்க முடியல, அதனால நம்ம அதையும் ஏத்துக்கோங்கறது அறிவுபூர்வமா அதையும் ஏத்துக்கிறது தான் பெஸ்ட். அது என்ன மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்றது தெரியல, பார்க்கலாம் மறுபடியும் ஏதாவது போன் பண்ணி பேசுனாங்கன்னா நம்ம பேசிக்கலாங்க. மிக்க நன்றிமா. ஓகேங்க. வேற யாராவது கேள்விகள் இருக்கா, இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, இல்ல உங்களோட அனுபவம் ஏதாவது இருந்தது சொல்றீங்கனாலும் சொல்லலாம், ஏன்னா டைம் வந்து 1 hour ஆக போகுது அதனால நம்ம முடிச்சுக்கலாம். சரி, யாரும் எதுவும் சொல்லலை அதனால நம்ம வந்து இதை வந்து முடிச்சுக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் எனக்கு வணக்கங்கள் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.